சகோதரர்களே, ஒன்றே ஒன்று ஞாபகம் வருகிறது, சொல்லி முடிக்கிறேன். நேரமானாலும் பரவாயில்லை. வட்டி வாங்குவது ஹராம். ஏன் வாங்கினா என்ன? வட்டி இல்லாம வேறொன்னு இது மாதிரி நியாயமான லாபம் கிடைக்கல. சில பேர் இப்ப சொல்றாங்க, பணத்தை பேங்க்ல போட்டு வச்சா சரியான லாபம் வருது, மாசம் மாசம் கிடைக்கிறது, கிடைச்சிருக்கு, வேற யாருக்காவது கொடுத்தா கிடைக்க மாட்டேங்குதே. இதெல்லாம் சரி, அதே போல வட்டியில நல்ல லாபம், இதெல்லாம் சரி. ஆனா சகோதரர்கள், வட்டியை ஷரியத் ஏன் ஹராமாக்கி இருக்கிறது தெரியுமா? ஷரியத்துடைய மூலத்தை பார்க்க வேண்டும். ஷரியத்துடைய மூலம் என்ன? உன்னுடைய உழைப்பாலே நீ உயிர், உன்னுடைய உழைப்பை நீ சாப்பிடு, நீ உழைத்து நீ சாப்பிடு, அடுத்தவன் உழைப்பிலே நீ சாப்பிடாதே, அடுத்தவனுடைய நெருப்பிலே நீ குளிர்காயாத. லஞ்சம் ஹராம், காரணம் அடுத்தவனுடைய சொத்து. லாட்டரி சீட் ஹராம், ஏன்? அடுத்தவர்களுடைய சொத்து. கலப்படம் ஹராம், ஏன்? அடுத்தவருடைய சொத்து உங்களுக்கு வருது. கடத்தல் ஹராம், ஏன்? அடுத்தவங்களுடைய சொத்து உங்களுக்கு வருது. எதுவெல்லாம் ஹராமோ, இன்னமா ஹர்ரம ரப்பி அல் ஃபவாஹிஷமா வஹரமினா வமா பதன், என்னுடைய ரப்பு கெட்ட காரியங்களை தான் ஹராமாக்கி இருக்கிறான். இதெல்லாம் கெட்டது. அந்த கெட்டதுல அடிப்படையானது அடுத்தவர்களுடைய சொத்தை நாம் சாப்பிடக்கூடாது. அது லஞ்சத்தினுடைய வடிவிலே, பொய்யுடைய வடிவிலே, ஊழலுடைய வடிவிலே, எந்த வடிவத்திலே, அது ஆயிரம் அல்ல, லட்சம் அல்ல, நூறு கோடி கிடைச்சாலும் சாப்பிடக்கூடாது. நான் நேற்று சொன்னேன் அதராம்பட்டினத்தில். ஆனா இன்னைக்கு உலகத்துல சர்வ சாதாரணமா நடக்குது. என்னங்க செய்யறது? இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்குது. நான் என்னுடைய இந்த குற்றங்களை, இந்த குறைகளை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறேன். வேற என்ன செய்ய முடியும்? யார்கிட்ட போய் ஒப்படைக்க முடியும்? அல்லாஹ்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஒப்படைப்புதல் என்ற வார்த்தைக்கு அரபியிலே ஹவாலா. நான் அல்லாஹ்கிட்ட ஹவாலா செய்யறேன், வேற என்ன செய்யறது? வேற அர்த்தம் எல்லாம் நினைக்காதீங்க. ஹவாலானா ஒப்படைக்கிறது அர்த்தம். கோடி கோடியாய் பறக்கிறதே குற்றங்கள், நான் யாரிடத்திலே போய் சொல்ல? இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி இலல்லாஹ். நான் அல்லாஹ்ட்ட தான் முறையிட முடியும், வேற வழி இல்லை. ஆகினால் அல்லாஹ்ட்ட ஹவாலா செய்யறேன், வேற வழி இல்லை. சகோதரர், அடுத்தவர் உழைப்பை சாப்பிடக்கூடாது. இப்ப வட்டியில அடுத்தவருடைய உழைப்பு எப்படி வருது? உதாரணம் கேளுங்க சகோதரர்களே. நான் 5000 ரூபாய் உங்களிடத்திலே கொடுத்தேன், அப்துல் மஜீத் இடத்திலே கொடுத்தேன். இவர் 5000 ரூபாய்க்கு எனக்கு வருட முடிவிலே 50 ரூபாய் அல்லது 100 ரூபாய் லாபம் தருகிறார், வட்டியாக தருகிறார். மாசம் வருஷம் வருஷம் 100 ரூபாய் தருவார், மாசம் மாசம் 100 ரூபாய் தருவார். 5000 ரூபாய்க்கு 100 ரூபாய் தருவார் வச்சுக்குவோம். அவர் வியாபாரம் செய்தார், 100 ரூபாய் லாபம் கிடைச்சிச்சு. அவர் என்னுடைய 5000த்தோட அவர் 20000 போட்டார், 25000 போட்டார் மொத்தம். அவருக்கு 500 ரூபாய் லாபம் கிடைச்சு, 20000த்துக்கு 400 எடுத்துக்கிட்டார், 5000த்துக்கு 100 எனக்கு கொடுத்தார். ரைட். ஒரு சமயம் அவருக்கு 25000 போட்டு வியாபாரம் செய்து அவருக்கு 500க்கு பதிலாக 1000 ரூபாய் லாபம் கிடைச்சால் அவர் எனக்கு எவ்வளவு கொடுப்பார்? எவ்வளவு கொடுப்பார் சகோதரர்களே? 100 ரூபாய் கொடுப்பார், 200 ரூபாய் கொடுக்க மாட்டார். 100 ரூபாய் வட்டி பேசிருக்கு, அந்த 100 ரூபாய் தான் கொடுப்பார். பாக்கி அந்த 5000த்துக்கு 200 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்க, அந்த 100 ரூபாய் யார் வச்சுக்குவார்? மீதம் அவர் வைத்துக் கொள்வார். என்னுடைய சொத்தினுடைய லாபத்தை அவர் சாப்பிடுகிறார். இது கூடாது. ஒண்ணு. அடுத்தது, அந்த 5000த்துக்கு ஒரு சமயம் 500 ரூபாய் லாபம் கிடைக்கிற மொத்தத்தில் அவருக்கு 250 ரூபாய் தான் லாபம் கிடைச்சிச்சு. அப்ப என்னுடைய 5000த்துக்கு 50 ரூபாய் தான் லாபம் கிடைச்சிச்சு, எனக்கு எவ்வளவு கொடுப்பார்? 100 கொடுப்பார். 50 தான் லாபம் கிடைச்சிச்சு, எனக்கு 100 கொடுக்கிறார். இப்ப அவரோட 50 எனக்கு கொடுக்கிறார். இது கூடாது. அவருடைய உழைப்பு நான் சாப்பிடுறேன். என்னுடைய கேபிட்டலில் இருந்து அவர் சாப்பிடக்கூடாது, அவருடைய உழைப்பு அதாவது அவருடைய பவரில் இருந்து நான் சாப்பிடக்கூடாது. அவர் அவர் கேபிட்டல், அவர் அவருடைய பவர். கேபிட்டலும் அவருடையது, பவரும் அவருடையது. இவருடைய கேபிட்டலை அவர் சாப்பிடக்கூடாது, அவருடைய பவரில் இருந்து இவர் சாப்பிடக்கூடாது. இப்ப 50 ரூபாய் லாபம் கிடைச்சு, எனக்கு 100 ரூபாய் கொடுத்து அவருடைய பவர் நான் சாப்பிடுறேன், அர்த்தம். இது கூடாது. சரிங்க, லாபமே கிடைக்கல அந்த வருஷம், எனக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். எவ்வளவு கொடுப்பார்? 100 ரூபாய் கொடுப்பார். எங்க இருந்து கொடுப்பார்? அவருடைய 25500 ரூபாய் கொடுப்பார். இப்ப 24500 தான் இருக்கும். இது அதை விட தப்பு. சரிங்க, அடுத்த வருஷத்துல 25000 லாபம் வியாபாரம் செய்து அவருக்கு 5000 ரூபாய் நஷ்டம் ஆயிருச்சு, 20000 தான் இருக்கு வருஷம் முடிவில். லாஸ் அண்ட் ப்ராஃபிட் பேலன்ஸ் ஷீட் போட்டு பார்த்தா 20000 தான் மிச்சம் இருக்கு. இப்ப எனக்கு அவர் என்ன கொடுப்பார்? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். எங்க இருந்து கொடுப்பார்? ஏற்கனவே 5000 நஷ்டம், பிறகு எனக்கு 100 ரூபாய் கொடுப்பார் மாசம் மாசம். சகோதரர்கள், இதுதான் அடுத்தவர்களுடைய சொத்தை சாப்பிடாதீர்கள். கேபிட்டல் பவராக மாறுகிறது, பவர் கேபிட்டலாக மாறுகிறது. உழைப்பை கொடுத்தால் ஊதியம் கிடைக்கிறது, ஊதியத்தை கொடுத்தால் ஊதியத்தை கொடுத்தால் உழைப்பு கிடைக்கிறது. ஆனால் உழைப்பு உங்களுடையதாக இருக்க வேண்டும், ஊதியம் உங்களுடையதாக இருக்க வேண்டும். அடுத்தவருடைய உழைப்பிலே உங்களுக்கு ஊதியம் வரக்கூடாது, அடுத்தவருடைய ஊதியத்தை நீங்கள் சும்மா பெற்றுக் கொள்ளக்கூடாது. இந்த அடிப்படையிலே வட்டி ஹராம். இதை கொஞ்சம் நன்றாக சிந்தியுங்கள்.
நேரம் இல்லை அமைதியான நேரமாக இருந்திருந்தால் இதை இன்னும் விரிவாக சொல்லி இருக்கும் இதற்கெல்லாம் நீங்க செய்கிற பாவங்கள் தான் காரணம் என்பதை நீங்கள் ஐந்தை செய்தால் அல்லாஹ் ஐந்து செய்கிறான் விபச்சாரம் பெருகினால் வியாதி பெறுகிறது ஜகாத் கொடுக்காமல் இருந்தால் மழை நின்று விடுகிறது இதுபோன்று நீங்கள் செய்கிற பாவங்கள் தான் உங்களுடைய மன அமைதியை இழக்க செய்து விட்டது எனவே பாவத்தை விடுங்கள் நன்மையை செய்யுங்கள் ஈமானை உறுதிப்படுத்துங்கள் ஈமானின் அடிப்படையில் ஷரியத்துடைய வழியிலே நடங்கள் என்று இந்த பைத்துல் மாலுடைய இந்த ஆண்டு விழாவின் மூலமாக உங்கள் எல்லோரிடத்திலும் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறுதி மூச்சு வரை ஈமானுடனே நீங்களும் நானும் நானும் நீங்களும் உலக மக்களும் இருக்கவும் வாழவும் மரிக்கவும் தௌஃபிக் தர வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தவர்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் பறக்க செய்ய வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன்.